ஈரோடு மாவட்டம் கரளவாடி கிராமத்தில் விளைநிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் மக்காச்சோள பயிர்களை நாசம் செய்து தோட்டத்தில் நிறுத்தி வைத்திருந்த கார் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை சேதப்படுத்தி சென்றது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் முருகானந்தம். முருகானந்தம், வணக்கம். விவரங்கள் வணக்கம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட தாளவாடி, ஜீரகல்லி, ஆசனூர், தலமலை உள்ளிட்ட வனச்சரகங்களில் யானைகள் அதிகமாக வசிக்கின்றன. கடந்த சில மாதங்களாக யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் நுழைந்து விவசாய நிலங்களில் நுழைந்து குறிப்பாக வாழை, கரும்பு, தென்னை, மக்காச்சோளம் உள்ளிட்ட தோட்டங்களில் புகுந்து விவசாய பயிர்களை சேதம் செய்து வருகிறது. அதனால் விவசாயிகள் அந்தந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் முகாமிட்டு இரவு நேரம் காவலுக்கு இருந்து யானையை ஒவ்வொரு விரட்டி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு ஜீரகல்லி வனச்சரகத்துக்குட்பட்ட கர்ணவாடி அக்கூர்ச்சோலை வனப்பகுதியில் கருப்பன் என்கிற யானை கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் வெளியேறி அவ்வப்போது விவசாய பயிர்களை தொடர்ச்சியாக சேதம் செய்து வருகிறது. மேலும் அதனை விரட்ட செல்லும் வனத்துறையினரையும் விவசாயிகளையும் அந்த யானை துரத்தி வருவதால் அவர்கள் அச்சத்துடன் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று ரங்கசாமி கோவில் தோட்டம் பகுதியில் கருப்பன் யானை திடீரென விவசாய நிலங்களுக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதம் செய்தது. இதனை கண்ட விவசாயிகள் பட்டாசுகளை வெடித்து யானையை விரட்ட முயன்றனர். ஆனால் யானை எங்கும் செல்லாமல் அவர்களுக்கு போக்கு காட்டியது. மேலும் அந்த தோட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றையும் யானையும் தள்ளியது. இந்த சம்பவத்தால் விவசாயிகள் அச்சத்தில் உடைந்தனர். இதனடுத்து அவர்கள் ஜீரகல்லி வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் தாமதமாக வந்ததாக விவசாயிகள் அங்கு குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் யானைகள் நுழைவை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் விவசாயிகள் அவர்கள் ரோந்து வந்த வாகனத்தை குறுக்கே டிராக்டரை நிறுத்தி அவர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் தற்போது அங்கு பெரும் பரபரப்பாக ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக விவசாய நிலங்கள் நுழைந்து அட்டகாசம் செய்யும் இந்த கருப்பணி யானையை கும்கி யானைகள் மூலம் அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இரவு நேரங்களில் ஒரே சமயத்தில் பல பகுதிகளில் யானைகள் கூட்டம் கூட்டமாக நுழைந்து விவசாய பயிர்களை சேதம் செய்து வருகிறது. எனவே வனத்துறையினர் வந்து கூடுதல் ரோந்து வாகனங்களை வழங்கி வேட்டை தடுப்பு காவலர்கள் அதிகமாக நியமனம் செய்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது விவசாயிகளுடன் ஜீரகலி வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.